அனைவருக்கும் வணக்கம். தேராதவனையும் தேர்த்தக்கூடிய தன்மையுடைய ஒரு மரம், அதை பற்றி தான் இன்றைக்கி நம்மளோட வனதேசம் சேனலில் பார்க்க போகிறோம். அது என்ன மரம் அப்படின்னு பார்த்தோம்னா, அது தேத்தாங்கொட்டை மரம். ஆமாம், இந்த மரம் வந்து தமிழ்நாட்டோட நாட்டு மர வகைகளில் ஒன்று. நாகை மாவட்டம் திருக்குவளை இந்த ஊர் வந்து முற்காலத்தில் வந்து தேத்தாங்கொட்டை மரத்து வனமாக இருந்தது. மேலும் இந்த ஊரை வந்து தென்கைலாயம் அப்படின்னும் கூட்டுட்டு இருந்தாங்க. அதுக்கு என்ன காரணம்னா, அங்கே இருக்கக்கூடிய பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம், அந்த ஆலயத்தோட ஸ்தல விருட்சமாக இருந்தது தேத்தாங்கொட்டை மரம். சுமார் 30-50 மீட்டர் உயரம் வளரக்கூடிய தன்மையுடையது இந்த தேத்தாங்கொட்டை மரம். மேலும் இந்த மரத்தோட பயன்பாடு அப்படின்னு பார்த்தோம்னா, மாசுபட்ட நீரை வந்து தெளிய வைக்கிறதுக்காக இந்த மரத்தோட கொட்டைகளை வந்து பழங்காலத்து தமிழர்கள் பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. மேலும் படகு பிரயாணங்களின் போது, சேறுகள் மற்றும் சதுப்பு நிலங்களில் பயணம் செய்யும் போது அந்த நீரை தெளிய வைப்பதற்காகவும் இந்த மரத்தோட கொட்டைகள் மற்றும் சதைகளை வந்து பயன்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. சங்ககாலத்து நில வகைகளில் ஒன்றான முல்லை நிலப்பகுதி, காடு சார்ந்த நிலத்தை சார்ந்த ஒரு மரமாக இருந்தது தான் தேத்தாங்கொட்டை மரம். மேலும் இந்த மரம் வந்து சங்ககாலத்து இலக்கிய நூல்களான அகநானூறு, புறநானூறு, நற்றிணை போன்ற நூல்களில் இந்த மரத்தை பற்றிய பாடல்கள் இடம்பெற்றிருக்கு. இந்த மரத்துக்கு வேறு சில பெயர்களும் இருக்குது. புராண காலத்தில் இந்த மரத்தோட பெயர் வந்து இல்லம் அப்படின்னும் கூப்பிட்டு இருந்தாங்க. அதை பிரிச்சோன்னா, இல் அப்படிங்கிறது வீடு, அம் அப்படிங்கிறது வந்து அழகு, இல்லத்தை அதாவது வீட்டை அழகுபடுத்தக்கூடிய ஒரு மரம் வந்து தேத்தாங்கொட்டை மரம் அப்படின்னு அதுக்கு ஒரு பெயர் இருக்குது. தமிழர்கள் இந்த மரத்தை வந்து கடகம், ஜலதம், பிங்களம் அப்படின்னு வேறு பெயர்களில் இந்த மரத்தை கூப்பிட்டு இருந்தாங்க. ஆங்கிலத்தில் தற்காலத்தில் இந்த தேத்தாங்கொட்டை மரத்தை வந்து கிளியரிங் நட் ட்ரீ அப்படின்னு கூப்பிட்டுட்ருக்காங்க. இந்த மரம் வந்து இப்போ நம்ம பல பேர் வீட்டில் பயன்படுத்தக்கூடிய வாட்டர் பியூரிஃபையர், அதற்கு நிகரான ஒரு தன்மையுடைய ஒரு மரம். இது வந்து ஒரு நேச்சுரல் வாட்டர் பியூரிஃபையர் தன்மையுடைய ஒரு மரம் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம்ல. இந்த மரத்தோட கொட்டைகளை எப்படி பயன்படுத்துவதுன்னா, சுமார் 10 லிட்டர் தண்ணியில் ஒரு 2 தேத்தாங்கொட்டையை நம்ம வந்து ஒரு காமன் நேரம் ஊற வச்சாலே நமக்கு வந்து மாசுபட்ட நீரிலிருந்து அது குடிநீராக மாறக்கூடிய தன்மையுடையதாக மாறுவதை நாம் காணலாம். உடல் தேராதவர்கள், உடல் மெலிந்தவர்கள், சிறுநீர் பிரச்சனைகள் உள்ளவர்கள், அவங்களுக்கெல்லாம் வந்து இந்த மரத்திலிருந்து பெறக்கூடிய மருத்துவ பொருட்கள் உகந்தது. இதிலிருந்து பெறக்கூடிய தேத்தாங்கொட்டை லேகியம் வந்து சிறுநீர் கடுப்பு மற்றும் வந்து கிட்னி பிரச்சனை இது உள்ளவர்களுக்கு உகந்த மருந்தாக இன்றளவும் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. இன்றளவும் தமிழகத்தில் ராமநாதபுரம் மாவட்டத்தில் வந்து பல இடங்களில் வந்து நீரை தெளிவைப்பதற்காக இந்த தேத்தாங்கொட்டை மரங்களிலிருந்து பெறப்படும் பொருட்களை வந்து மக்கள் பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. இப்படி தண்ணீரை வந்து தெளிய வைக்கக்கூடிய ஒரு தன்மையுடைய இந்த மரம் வந்து இப்போ பல இடத்துல நம்ம காண முடியாத ஒரு நிலையில் தான் இருக்குது. தண்ணீர் மட்டுமல்ல, கண்ணீரையும் சிந்தி வளர்க்கக்கூடிய ஒரு நிலைமையில தான் இந்த தேத்தாங்கொட்டை மரம் இருக்குது. இது போன்ற பல அரிய மரங்களை பற்றி நம்ம ஆராய்ந்து அதங்களோட தன்மையை வந்து உங்கள்கிட்ட பகிர்றதுக்கு இருக்கோம். அதனால் வந்து எங்களோட சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேத்தாங்கொட்டை போன்ற பல மரங்களை வந்து எங்கே பார்த்தாலும் வணங்குங்கள், அந்த மரங்களை வளருங்கள். நன்றி, வணக்கம்.